விசால் நடிப்புல இந்த வருஷம் சக்ரா திரைப்படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்துச்சு. விசாலோட நடிப்புல சமீபத்தில் ரிலீஸ் ஆன எந்த படமுமே பெருசாக அவருக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் விசாலோட அடுத்த லைன் அப் நம்பிக்கை கொடுக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. இப்போ ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் விசால் ஹீரோவாகவும் ஆர்யா வில்லனாகவும் எனிமி படத்தில் நடிச்சிருக்காங்க. கதாநாயகியா எனிமி படத்தில் மிருணாளினி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பணிகள் இப்போ இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. இந்த படத்துக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. இதையடுத்து விசாலோட 31வது படத்தை அறிமுக இயக்குனர் சரவணன் இயக்க இருக்காரு. இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்து இந்த படத்தை தயாரிக்கவும் இருக்கார் விசால். அதுக்கப்புறம் விசாலோட 32வது படத்தை அடங்கமறு படத்தின் இயக்குனர் கார்த்திக் தங்கவேல் இயக்க இருக்காரு. இதற்கிடையில் துப்பறிவாளன் படத்தோட 2வது பாகம் திரைப்படம் சில காரணங்களால் நிறுத்தப்பட்டு அதில் இருந்து இயக்குனர் மிஸ்கின் விலகி அதுக்கப்புறம் விசாலே அந்த படத்தை இயக்கலாம்னு முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் இது பற்றி எந்த தகவலுமே வராத நிலையில் படம் ட்ராப் ஆயிருச்சுன்னு கிசுகிசுக்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் துப்பறிவாளன் படத்தோட 2வது பாகம் பற்றின அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு விசால். கொரோனா ஊரடங்கு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் துப்பறிவாளன் 2 படத்தோட மீதம் இருக்க காட்சிகளை முடிக்க இருப்பதாக விசால் தெரிவிச்சிருக்காரு.